உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். என்னன்னு சொல்லுமா சார்? எங்க வீட்டு அப்பத்தாவ நேத்துல இருந்து காணோம், அத பத்தி கம்ப்ளைன்ட் கொடுக்கலானு. ஏமா, யார் நீங்க, எங்க இருந்து வரீங்க, உங்க டீடைல் எதுமே சொல்லாம எடுத்து எடுப்புல கம்ப்ளைன்ட் கொடுக்கணும்ன்றீங்க? முதல்ல உங்க விவரத்தை சொல்லுங்க. சார், என் பேரு ஜனனி. தல்லாக்குளம் ஏரியால இருந்து வரேன். தல்லாக்குளமா? தல்லாக்குளத்துல எங்க? தமிழ் நகர் சார். சார், இவங்க ஆதி குரூப்ஸ் குணசேகரன் சார் இருக்காருல்ல, அவங்க வீட்டு மருமக சார். முன்னாடியே ஒரு தடவை நம்ம செல்வராஜ் சார் இருந்தப்போ அவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து அது எஸ்பி ஆபீஸ் வரைக்கும் போயிடுச்சு சார். ஓஹோ, கேள்விப்பட்டேன். அந்த பொண்ணு நீங்க சொல்லுங்கம்மா, இப்போ யார் மேல கம்ப்ளைண்ட் சார்? அப்பத்தாவா காணோன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தேன். உங்க அப்பத்தாவா? இல்ல சார், அவங்க அப்பத்தா. என்னம்மா இது, அவங்கன்னா எவங்க? குணசேகரன் சார் அப்பத்தாவா? அவங்களையா காணோம்? ஆமா சார். அதுக்கு நீங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கீங்க? அவங்க வீட்ல இருந்து யாரும் வரலையா? இல்ல சார், வரல. என்னம்மா நீங்க எதை கேட்டாலும் ஒத்த வார்த்தையில பதில் சொல்றீங்க, கிளியராவே இல்லையே. சார், எல்லாத்தையும் நான் கிளியரா சொல்லதான் வந்தேன். அதுக்கு முன்னால நீங்க க்வெஸ்சன் கேட்டுட்டே இருந்தா நான் எப்படி சார் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? அப்பத்தாவ நேத்துல இருந்து காணும் சார். நேத்து காலையில வீட்டை விட்டு கிளம்புனாங்க, இன்னும் வீட்டுக்கு வரல. அவங்க போனையும் ரீச் பண்ண முடியல. சார். சரிம்மா, அப்பத்தாவ காணும் அதானே, நீங்க போய் அப்படி உட்காருங்க, நான் கூப்பிடுறேன். போமா. சொல்லு சுரேஷ், என்ன எஸ்ஐட்டு இருந்து திடீர்னு போன் வருது, எப்படி இருக்கா? நல்லா இருக்கியா? ஆ, நல்லா இருக்கண்ணே. அண்ணே, ஜனனின்றது நம்ம வீட்டு பொண்ணானே. என்ன விஷயம்? இல்ல, வீட்டுல இருந்து வெளியே போன அப்பத்தாவை காணோன்னு கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்காங்க. அந்த பொண்ணு யாரு என்னன்னு எனக்கு தெரியல. அப்புறம் நம்ம பிசி நெல்சன் சொன்னதுக்கு அப்புறம் தான் அது உங்க வீட்டு மருமகன்னு தெரிஞ்சது. நம்ம வீட்டு பொண்ணுன்னு தெரிஞ்சதும் உள்ள உட்கார வச்சுட்டு உங்களுக்கு தான் போன் பண்றேன்னு. வேற எதுவும் பிரச்சனையானே? அது வந்து சுரேஷ், அது நம்ம வீட்டு பொண்ணாதான் இருந்துச்சு, இப்ப நம்ம வீட்டு பொண்ணு இல்ல. அது நடத்த கொஞ்சம் சரியில்லப்பா, அதனால என் தம்பிக்கு அவளுக்கு டைவர்ஸ் பண்ணிட்டோம். என்னென்ன சொல்றீங்க? அது ஒண்ணு இல்ல, அவ காலேஜ்ல கூட படிச்ச பையனோட தொடர்பு வச்சிருந்த. அது என்னமா ஏதுன்னு கண்டிச்சதுக்கு அவங்க கூட ஓடி போயிட்ட. இப்ப பணம் பறிக்கிறதுக்காக என் வீட்டுல வந்து தங்கிக்கிட்டு எனக்கு டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்கான். இப்ப நான் என்னென்ன பண்ணட்டும்? என்ன பண்ண? சாயங்காலம் 5 மணி 6 மணி வரைக்கும் அங்க உட்கார வை ஸ்டேஷன்ல, அதுக்கப்புறம் போன் விரட்டி விட்டுரு. போட்டோம் போலீஸ் நீங்க வெயிட் பண்ணுங்க, இன்ஸ்பெக்டர் வரட்டும், அவர் வந்து கம்ப்ளைன்ட் எடுத்துப்பாரு. சார், அவர் எதுக்கு சார்? நீங்களே எடுக்கலாமே, நீங்க தானே இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர். ஓ, அவ்வளவு விவரம் தெரியுமா உங்களுக்கு? நல்லதுமா, நல்லா பாயிண்டா தான் பேசுறீங்க. ஆனா நீங்க சொல்ற ப்ரொசீஜர்லாம் என்னால ஃபாலோ பண்ண முடியாது. வீட்டுல இருக்கிற ஆளை காணோம்னு இப்படிலாம் போற போக்குல சொல்லிட்டு போயிட முடியாது, அதுக்குன்னு சில முறை இருக்கு. இன்ஸ்பெக்டர் வரட்டும், நானும் ரவுண்ட்ஸ் போக வேண்டியிருக்கு, நீங்க உட்காருங்க, வந்து பேசிக்கலாம். பழனி சார், பாத்துக்கயா. சரிங்க சார்.